ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு சாட்டிவர்ஸ் அகேன். இப்போ என்னாச்சுன்னா, நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு இந்த நியூ இயருக்கு வந்து ரெசல்யூஷன் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு 15 நாளில் 4 வீடியோலாம் போட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. எவன் கண்ணு கொட்டி சோதரில் ஃபீவர் தாயிலி வந்து ஒட்டிக்கிட்டான். தம்பி தம்பி என்னடா வருஷம் இவ்வளவு சூப்பரா போகுது, என்ன இது அப்படி இருந்த நானும் வந்து என்னடா இது அப்படின்னு மாறிட்டேன். என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து கடந்த ஒரு வாரமாக எனக்கு விட்டு விட்டு ஃபீவர், அதாவது என்னால் எஞ்சிக்கவே முடியல. நான் வந்து படுத்த படுக்கையாகவே தான் இருந்தேன். அந்த கன்சிஸ்டன்டியுமே அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுன்ட்டு என்னால் உட்கார கூட முடியாத நான் லாஸ்ட் வீடியோ வந்து எடிட் பண்ணது படுத்துக்கிட்டே எடிட் பண்ணேன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த வீர செயலை பாராட்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே கைஸ். அவ்வளோ பிரச்சனை. இப்போ ஒரு ஒரு பிரச்சனையும் வரும்போதும் இது என்னடா, இது எப்பப்பாரு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, இது என்ன பண்றது? அது சரி, என்ன விட்டுருங்க, என்ன எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த மந்த்லி ஒன்ஸ் பீரியட்ஸ் வர மாதிரி எனக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போடலான்னு போய் டெஸ்ட் பண்ணா ஒரு மயிரும் இல்ல உனக்கு அப்படின்றாங்க. வேணா 2 ட்ரிப்ஸ் போட்டுப்போ அப்படின்றாங்க. இப்ப போன டாக்டர் கூட வந்து பா நீ எனக்கு ரெகுலர் பேஷண்டா வந்திருப்பா அப்படின்றாங்க. போதாததுக்கு என்கிட்ட வந்து இனிமே நீங்க ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது, நீங்க ஜூஸ் குடிச்சா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டாங்க. இல்ல இந்த ஜூஸ் குடிக்காம எல்லாம் என்னால எப்படி மா கடவுள் நம்பிக்கை இருந்திருந்தா கூட பிரேயர் பண்ணி நான் வந்து எந்த நோயும் இல்லாம இருந்திருப்பேன். இந்த கடவுள் நம்பிக்கையும் இல்ல, அட்லீஸ்ட் இந்த விஷால்னா மாதிரி சும்மா வச்சு பிரேயர் பண்ணி பண்ணலாம் பார்த்தா பொய்யா நடிக்கவும் வரல. ஆனா சின்ன வயசுல வந்து இந்த நைட்ல தனியா கடைக்கெல்லாம் போகும்போது நான் வந்து பெயின்னா பயம் இல்லை. அந்த டைம் எனக்கு பெயின்னா சின்ன வயசுல ரொம்ப பயம், இந்த பயம் வரக்கூடாதுன்ட்டு நான் வந்து தனியா நடக்கும்போது பாட்டு பாடிட்டே நடப்பேன், ஜீசஸ் பாட்டுலாம் பாடிட்டு நடப்பேன். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. சும்மா தான் அது ஒரு சேஃப்டிக்காக லோக்கல் கையை கூட்ட வரதான். ஃபீவர்னால என்னால தலை தூக்க முடியல, ஆனா என் தம்பி மட்டும் ஏர்லி மார்னிங் தூக்கிட்டு நிக்கிறான். சாரி, நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தேன். எனக்கு எப்படி ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொழுப்பு. என்னதாச்சுன்னா, என் ஆபீஸ்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வச்சாங்கன்னா அந்த டிஜே செட்டப் எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. அந்த கொஞ்சம் ஓவரா வைப் ஆகி ரொம்ப ஆடிட்டேன். இந்த ரொம்ப ஆடி அந்த இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓவர் ஆடிட்டா சாரி மாமே. ஆல்ரெடி நான் கொஞ்சம் கோளாறான ஆளு, இந்த பாட்டு அந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்ட்ரோ வெட்டுவேன், இவன் எப்படி ஆபீஸ்ல அவ்வளவு பேருக்கு முன்னாடி ஆடி இருப்பான் அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் இன்ட்ரோ வெட்டு தான், நான் க்ளோஸ்டு சர்க்கிள் உள்ள போய் நின்னேன். வீடியோ பண்ணணுமான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. பண்ணுவோம், இப்படி எஃபர்ட் போட்டு வீடியோ பண்றதுனாலதான் பெஸ்ட் கண்டென்ட் தர முடியுது. எனிவேஸ், இந்த சாட்டிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சந்தோஷமா இருக்குன்றத விட ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு என்ன கான்டெக்ஸ்டோட வந்திருக்கேன்னா, பொங்கலுக்கு நான் ஆண்ட டான்ஸ் எல்லாம் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அதை வந்து அந்த இன்டர்வலே பார்த்துருப்பீங்க, அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அதே பார்த்து நான் ரியாக்ட் பண்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன். குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா ஜல்லிக்கட்டு மீம்ஸ், அதாவது 2017 வந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும் அப்படின்ட்டு பீட்டா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ரொம்ப முக்கரானேவன். ஆனா நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இது போராட்டம் எல்லாம் பண்ணி அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்துருக்கோம். ஏதோ ஏலியன்ஸ் கிட்ட இருந்து அமெரிக்காவை காப்பாத்துற மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த டைம் நமக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், விவசாயத்தை காப்பாத்திட்டோம், விவசாயிகளோட காப்பாத்திட்டோம். இந்த நாட்டுல வந்து ஜெர்சி பசு எல்லாம் அப்ப இறக்குறாங்க, ஜெர்சி பசுவோட பால் குடிச்சா நமக்கு கேன்சர் வரும். சோ நம்ம இந்த நம்ம நாட்டு பசுவோட பால் தான் நம்ம குடிக்கணும். ஒரு மாடு, ஓகே அந்த கான்டெக்ஸ்ட் உள்ள நான் போல, ஜெர்சி பசுவோட பால் குடிச்சா கேன்சர் வரும். சோ ஜெர்சி பசுவை உள்ள கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம நாட்டு பசுவை அழிக்கிறதுக்காக ஜல்லிக்கட்டை பேன் பண்றாங்க அப்படின்ட்டு. அதுக்குதான் பீட்டா வந்துச்சா என்னன்னு தெரியல. இதே யாரு கிளப்பி விட்டான்னா ஆதினா. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஸ்டார்ட் ஆக காரணமே ஆதினா தான். ஒரு கட்டத்துக்கு மேல ஆதினாவே போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆதினாவே எனக்கும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு அந்த ஆளே விலகி போயிட்டாரு. இருந்தும் இந்த போராட்டம்லாம் ரொம்ப தடபுடலாம் நீடிச்சுட்டே இருந்துச்சா. அந்த டைம் நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் போட்ட மீமை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப நல்லா இருந்துச்சு, கூஸ்பம்ஸா இருந்துச்சு, தலைமுடி வரைக்கும் எந்திரிச்சு நின்றுச்சு. அல்ட்ரா கிரிஞ்சு மெட்டீரியல்னா அந்த டைம் போட்ட மீம் தான். சோ அந்த மீமை வந்து நீங்க பாத்துருக்க மாட்டீங்க மேக்சிமம்க்கு. ஒன்னா சேர்ந்து பாக்கலாம் வாங்க நண்பர்களே. இப்ப அந்த மீம் எல்லாம் நம்ம நானும் பாக்கல நீங்களும் பாக்கலன்னா நம்ம ஒன்னா பாப்போம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து இப்போ பார்ப்போம். பார்க்க போறோம். இந்த ஜீவனுக்கு இருக்க அக்கறை நம் நாட்டில் இருக்க எந்த நாய்க்கும் இல்லையா? அதுவே பாவம் பசிச்சு வந்திருக்கும், அதுக்கு வந்து பிஸ்கட் போட்டதுனால அது வந்து சாப்பிட்டு நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. அது கீழே பேப்பரை வச்சுட்டு பேச்சாடா பேசுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாய்ஸ், வாய்ஸிங் யுவர் சப்போர்ட் டு அஸ் ஜல்லிக்கட்டு சிம்பு. ஐ எம் ஐ தி ஒன்லி ஒன் ஹூ காட் கூஸ் பம்ப்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் சிம்புஸ் பிரஸ் மீட் அபவுட் ஜல்லிக்கட்டு. ஒரு மாடு, இது வந்து அப்போ ரொம்ப இதுவா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு அந்த ஜல்லிக்கட்டு மீம்ஸ் எல்லாம் இப்ப கிரிஞ்சா தெரியுதோ, அதே மாதிரி அந்த டைம் பயங்கரமா இருந்த அந்த சிம்புவோட பிரஸ் மீட்டு தான் இப்ப நமக்கு நல்லா கறந்து. பாத்தீங்கன்னா இந்த மீமை யாரு போட்டிருக்காங்கன்னா சென்னை மீம்ஸ். சென்னை மீம்ஸ் பத்தியும் நான் சொல்லணும். சென்னை மீம்ஸ் வந்து அந்த ஜல்லிக்கட்டு முடிச்ச அப்புறம் அந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் பண்றோம் அப்படின்ட்டு அந்த சோசியல் மீடியால இருக்க எல்லார்கிட்டையும் வந்து காசு கலெக்ட் பண்ணி தலைவன் என்ன பண்ணா, மலேசியாவுக்கு டூர் போனா. மலேசியாவா சிங்கப்பூரா? சிங்கப்பூர் நினைக்கிறேன். சிங்கப்பூர் டூர் போனா. சிங்கப்பூர் டூர் போற அளவுக்கு தலைவனுக்கு அந்த மக்கள் மேல அவ்வளவு பாசம் இருந்திருக்கு பாத்தீங்களா. அடுத்து ஒண்ணு பண்ணா, 2020 கொரோனா வந்துச்சுல, கொரோனா தானே, கரெக்டா ஞாபகம் இல்ல, கொரோனா தான் நினைக்கிறேன், கொரோனாவுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்றான்னு இன்னொரு ஃபண்ட் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். செலிபிரிட்டிஸ் ஓப்போசிங் ஜல்லிக்கட்டு. தமிழ் ராக்கர்ஸ் தான், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். அல்ட்ரா கிரிஞ்சு தான் இதெல்லாம், அல்ட்ரா கிரிஞ்சு. இது அப்பவே கிரிஞ்சாதான் இருந்திருக்கும். ஆனா அந்த ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரிய விளையாட்டு, அந்த ஜல்லிக்கட்டு நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக அந்த டைம் நல்லா இருந்திருக்கும் இந்த மீம். ஆனா இப்ப வந்து அல்ட்ரா ப்ரோ கிரிஞ்சு. இவங்கெல்லாம் யாரு? பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த விட மாட்டாங்கம்மா, அதுக்கு காரணம் இவங்க. தமிழனுக்கு அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கம்மா. அப்போ ஜல்லிக்கட்டை எதுக்காக ஜல்லிக்கட்டு நடத்துறோம்னு அவங்களுக்கு தெரியுமா? நான் வேணா அவங்க கிட்ட ஜல்லிக்கட்டை பத்தி சொல்றேன். அவங்களுக்கு புரியாதுமா? நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன். இஷ்டம் ஜல்லிக்கட்டை
என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அது அங்க வந்து நம்ம பசங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டு. பாதி இந்த மெரினா, பாதி அந்த மெரினா மீம்ஸையும் அண்ணா ஃபேன்ஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ணாவோட மூவி கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ணாவோட டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களை எதை பண்ண சொன்னா நீங்க எதை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்கடா? டிஎன் பீப்பிள்ஸ், நாங்க டிஎன் விட்டு கிளம்புறோம். ஓபிஎஸ் பெட்டி எடுத்து உள்ளவே, ஓபிஎஸ்ஐ தூக்கி உள்ளதாண்டா வச்சிருக்கானுங்க. அதனால இப்ப பார்க்கவே முடியறதில்ல, எங்க போனாரோ தெரியல. இன் மெரினா பீச் ப்ரொடெஸ்ட், பொலிட்டீஷியன்ஸ் யங்ஸ்டர்ஸ் மூடிட்டு கிளம்புங்க. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் பார்த்த குழி தோண்டி புதைச்சிருவேன். என்னப்பா கேட்டுச்சா? மரியாதை இருந்துங்க யங்ஸ்டர்ஸ். சென்னை ஏர்போர்ட்ல ஜெர்சி கவுஸ் நாட்டிக்கே கேன்சர் ப்ரொடெஸ்ட் விட்டக்கூடாது. என்ன இருந்தாலும் அவன் சிகரெட் எல்லாம் குடிச்சு கேன்சர் வரத்தான் போகுது. அது ஜெர்சி பசுல வந்தா என்ன? இல்ல, திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் ஜல்லிக்கட்டு டே. பிளேயர்ஸ் பீட்டா பொட்டைஸ் என்னடா தடுக்க வந்தா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு கேட் இஃப் கவர்மெண்ட் டிட் நாட் கிவன் பர்மிஷன். இது என்னன்னா, கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கலனாலும் நாங்க நடத்துவோம் அப்படின்ட்டு நடத்துனாங்க தான். அந்த நடத்துனாங்க, அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த டைம் ஸ்டாப் பண்ண அப்புறம் தான், அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் மதுரையில் ஏதோ ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அந்த மதுரையில் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற அந்த மேட்ரு வந்து வெளியே தெரிஞ்சுது. வெளியே தெரிஞ்சு உடனே கூட்டிட்டானுங்க மெரினாவில். அன்னைக்கு தான் பெரிய ப்ரோட்டஸ்ட் நடந்துச்சு, அந்த மெரினாவில் ஸ்டார்ட் ஆனது தான். அந்த மெரினாவால் தான் விஜய் அண்ணா படத்துக்கு மெர்சல்னு பேர் வந்துச்சு. மெரினா பிளஸ் வாடி வாசல் மெர்சல். ஓகே, நெக்ஸ்ட் டிஎன் பீப்பிள்ஸ், எங்களுக்கு ஜல்லிக்கட்டும் நடக்கணும், விவசாயத்துக்கு தண்ணியும் வரணும். டிஎன் யங்ஸ்டர்ஸ், ரெண்டும் வரும், நாங்களே திரும்ப வரலான்னாலும். ஆமா, ஜல்லிக்கட்டு வந்துச்சு, தண்ணிக்கு ஒண்ணு கடிப்பான். பிரேக்கிங் நியூஸ், சென்னை மெரினாவில் இளைஞர்கள் மாணவர்கள் குவிந்தனர். பொலிட்டீஷியன்ஸ் யங்ஸ்டர்ஸ் தாரத்தப்பட்ட கிளிய போது. இதே இந்த சேம் யங்ஸ்டர்ஸ் தான், நான் சொல்கிறேன், சேம் யங்ஸ்டர்ஸ் தான் இந்த கொரோனானால அரியர்லாம் கிளியர் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓபிஎஸ்க்கு வந்து கோயில் கட்டினாங்க. ஓபிஎஸ்க்கு இல்லை, இபிஎஸ்க்கு தான் கோயில் கட்டினானுங்க, ஃப்ளெக்ஸ் வச்சானுங்க. எங்களை வாழ வைத்த ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு உமா அப்படின்ட்டானுங்க. டிஎன் பீப்பிள்ஸ், மீன்ஸ் போட்டு கார்பரேட்ஸை அழிங்க ப்ளீஸ். டிஎன்எம்சி, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். கார்ப்பரேட்ஸ், ஐயோ பயந்துட்டாங்க, கார்ப்பரேட்ஸ்லாம் பயந்து அவங்க போயிட்டாங்க, அமெரிக்காவுக்கே போயிட்டாங்க அவனுங்க நாட்டுக்கே போயிட்டானுங்க. இப்போ தமிழ்நாட்டில் எந்த கார்ப்பரேட்ஸும் இல்லை. இன்னொன்று பண்ணானுங்க, இந்த போண்டோ குடிங்க, போண்டோ குடிச்சு நம்ம தமிழ்நாட்டோட கம்பெனியை வளர்க்க பாருங்கள். இந்த ஸ்ப்ரைட்டு செவன் அப்லாம் குடிக்காதீங்க, அதை வந்து எம்என்சியோடது, அதெல்லாம் குடிச்சு அவங்கள டெவலப் பண்ணி விடாதீங்க, நீங்கள் போண்டோ மட்டும் குடிங்க அப்படின்ட்டு. போண்டாவே வாந்தி எடுத்து ஊத்துன மாதிரி தான்டா இருக்கும். நாளே ஒரு மாசம் வந்து போண்டோ குடிக்கல, அந்த செவன் அப் ஸ்ப்ரைட் எல்லாம் கொஞ்சம் குடிக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இப்பதான் என்னால எதுவும் குடிக்க முடியாது, எதுவும் குடிக்க கூடாது சொல்லிட்டாங்களே. யாரு பண்ணா கூட மன்னிச்சிருவான். தலைவர் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு, sing national anthem if they try, they try to do lathi charge they can't hit us. இத என்ன பண்ணணும்னா, அவனுங்க தான் அந்த போலீஸ் வந்து நம்மள அடிக்க வராங்க, லத்தி சார்ஜ் பண்ண வராங்க அப்படின்னா இப்படி நின்று ஜனகணமநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா. அதல போடுங்க ஐயா, அல்ட்ரா கிரிஞ்செல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதியண்ணாதான். ஆதியண்ணா என்ன பண்ணாருன்னு நீங்க கேட்கலாம். ஆதியண்ணா என்ன பண்ணாருன்னா, ஆல்பம் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணாரு. ஜல்லிக்கட்டு மாட்டெல்லாம் வந்து கூட்டு இதை விற்கிற மாதிரி, அழிக்கிற மாதிரி அப்படி பண்ணா வந்து நம்ம நாட்டு மாடு அழிஞ்சிரும், அவங்க மாடு வந்து உள்ள வந்துடும், நம்ம நாட்டு மாடு அழிஞ்சிட்டா நம்ம அடையாளமே அழிஞ்சிரும் அப்படின்ட்டு ஒரு ஆல்பம் சாங் பண்ணாரு. இந்த டக்கர் 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 அப்படின்ட்டு அந்த பாட்டை கேட்டு, அந்த பாட்டு வந்த அடுத்த மாசம்தான் ஜல்லிக்கட்டு நடக்க போகுது, அப்பதான் பேன் பண்ணாருங்க. அப்ப என்ன பண்ணானுங்க இவனுங்க, ஆதியண்ணா வந்து தீர்க்கதரிசி, அவரு
பாட்டு போட்ட மாதிரியே இங்க வந்து பேன் பண்றாங்க. அப்ப இதான் மேட்ரு, நம்ம பாரம்பரியத்தை அழிக்க போறாங்க, நாட்டு மாடலை அழிக்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு இதை இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. கிரியேட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டானுங்க, இவனுங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டானுங்க, நம்ம தமிழ்நாட்டை அழிக்க போறானுங்க, நம்ம கலாச்சாரமே வந்து இதுவா கொலாப்ஸ் ஆக போகுது அப்படின்ட்டு இவனுங்களும் அத ஒரு மோட்டிவேஷன் சாங்க எடுத்துக்கிட்டானுங்க. மோட்டிவேஷன் இல்லையா என்னது, நல்ல வேலை. அந்த நான் வந்து மீம் கிரியேட்டர் ஆனது 2018, இந்த ப்ரோட்டஸ்ட் நடந்த 2017. நல்ல வேலை நான் அந்த டைம் மீம் போடல, இல்லைனா இப்போ என்னோட மீம் நான் நோட்டி எடுத்து காட்ட வேண்டியதாக இருந்திருக்கும். நம்ம ஆர்ஜே பாலாஜி கூட என்ன பண்ணாருன்னா, எம்சி அதாவது மீம் கிரியேட்டர்ஸ்க்கு 100,000 சம்பளத்துக்கு வேலை தராருன்னு ஒரு பொருளையை கலப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க, ஒரு 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 வீட்டுக்கும் ஒரு ஒரு மீம் கிரியேட்டர் ஒரு ஆள் ஸ்டார்ட். இப்ப மீம் எங்க போகுதுன்னு நமக்கே தெரியுது, என்ன மீம் போடுறாங்கன்னு தெரியுது. போடுவேன் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஒன்றும் இல்லை, டம்மி ஃபோன் தான் அது.